ஸோ ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு தோணுது என்னன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருக்குமே பூஜித்தா மாதிரி ஒரு ஷாக் இருக்குது அப்படின்னா வந்து ஹரிஷ் கல்யாணம் அவர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத எல்லாருமே வந்து ஹாப்பியான ஒரு விஷயமா பார்த்தாலும் உள்ளுக்குள்ள அடடா நம்ம சான்ஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பொண்ணுங்களா. ஸோ சிம்பிளாக கேட்குறேன், பிஃபோர் மேரேஜ் ஹரிஷ் கல்யாணோடைய லைஃபும் ஆஃப்டர் மேரேஜ் ஹரிஷ் கல்யாணோட லைஃபும் எப்படி இருக்கு? எல்லாம் ஒன் பிளஸ் ஒன் ஆயிப்போச்சு. ஓ, எது வாங்கினாலும் எங்க இல்ல, அது மட்டும் இல்ல, இப்போ என் ரூம்ல நான் தனியா ஜாலியா பெட்ல அப்படியே சுதந்திரமா படுப்பேன். அதே மாதிரி வார்ட்ரூப் ஷேர் பண்றது, வெளியே போகும்போது அது இல்ல, அது நமக்கு பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அப்படின்னும் போது ஒன் பிளஸ் ஒன் ஆயிடும். ஸோ நம்ம எதுவுமே ஒன்னா யோசிக்க முடியாது, எல்லாமே டபுளா யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் அதனால் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆஸ் அ பர்சனாக இன்னும் ரெஸ்பான்சிபிளாக, இன்னும் மெச்சூராக நம்ம திங்கிங் ப்ராசஸே கொஞ்சம் மாறும். ஸோ இது வரைக்கும் நான் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை, இனிமேல் தான் தெரியும் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படின்ட்டு. பட் சோஃபார் அவங்களும் எனக்கு, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், ஷூட்டுக்கு போவோம், டைமிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ன சொல்றது அட்ஜஸ்ட் பண்ணி லைக் அவங்க அந்த 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 ரொட்டீனுக்குள்ளே டியூன் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எனக்கு அதனால் எந்த ட்ரபுளோ இல்லை, எனக்கு ரொம்ப என்ன சொல்றது நான் ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் எதோ இழக்கிற மாதிரியெல்லாம் எனக்கு இல்லை. ஸோ அந்த ஃபீல் அவங்க எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். அண்ட் நானுமே அப்படிதான் லைக் என்ன மேக்ஸிமம் லைக் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, எப்படி ரெசிப்ரோகேட் பண்ண முடியுமோ அப்படி ஐ ட்ரை டு டூ, ஓரளவுக்கு குட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. ஆனால் பேச்சுலர் லைஃப்ல இருக்கிற விஷயங்களில் வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இருக்கும்ல, அது எப்படி மிஸ் இல்லாமல் இருக்கும்? அதில் அந்த பேட்டியில் சொல்லி இப்போ நான் திட்டு வாங்கணும் எல்லாருக்கும். இல்லை 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 சாச்சா, நாங்கள் இது பாசிட்டிவ் கேட்கும் போது அந்த சேம் டைம் மிஸ்ஸிங் சீன்ஸும் இல்லை. இப்போ என்னென்னா, ஒன்று நம்ம முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்போ வேணால் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு டைமிங்க்கான ஒரு ஃப்ரீடம் லிபர்ட்டி இருக்கும்ல, அது வந்து இப்போ எனக்கு கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் நமக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சம் அது ஷிஃப்ட் ஆயிருக்கு இந்த பக்கம். பட் அது அப்படி நேச்சுரலாக அப்படி தானே இருக்கும், நம்ம அவங்களையும் நம்ம தனியாக விட முடியாது, அதுக்காக நான் ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதுக்காக நான் இப்போ முயற்சிகள் எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ், நாங்கள் வந்து பேசியிருக்கோம், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உங்களுடைய வைஃப் நர்மதா இல்லையா, ஸோ உங்களோட வந்து பெஸ்ட் லைஃப் லிவிங் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ளே அந்த லெட்ஸ் கெட் மேரிட் மூமெண்ட் எப்போ நடந்துச்சு? லவ் மேரேஜா, அரேஞ்ச்ட் மேரேஜா? இல்லை, வீட்டில் பார்த்து அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை எப்படி வேணால் டேர்ம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் மேரிட் மூமெண்ட் வந்து ஐ திங்க் பார்த்து கொஞ்ச நாள் லைக் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, லைக் யூ டு யூ திங்க் தட் இந்த மாதிரி என் கூட ஒரு என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணி வாண்ட் டு லிவ் அ லைஃப் வித் மீ ஆஸ் அ பார்ட்னர் அப்படின்னு நான் கேட்டேன். இன்ஸ்டண்ட்டாக எஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மூமெண்ட் தான் அந்த லெட்ஸ் கெட் மேரிட் மூமெண்ட்டுன்னு. இது வந்து காரில் போயிட்டுருக்கும் போது நடந்த கான்வர்சேஷன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்து சூப்பரான ரிசப்ஷன் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுடைய திரைப்படத்துக்கு, லெட்ஸ் கெட் மேரிட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எதனால் இந்த கதையை வந்து சூஸ் பண்ணீங்க? ஃபேமிலியாக எல்லோரும் கிட்ஸ்லாம் எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு ஐ ஃபெல்ட். ஸோ அதுக்கு வந்து அது கரெக்டாக இருந்தது. அண்ட் இப்போது தியேட்டர்ஸில் ஓடிட்டுருக்கு, ஃபேமிலி நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேமிலியாக போய் படம் பார்த்தோம், எங்கள் குழந்தைங்களை கூட கூட்டிகிட்டு போய் படம் பார்த்தோம், இட்ஸ் சேஃப் டு டேக் கிட்ஸ் டு திஸ் ஃபிலிம், நான் கிட்ஸோட போகிறோம் படத்துக்கு, என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். சூப்பர், நான் சூப்பர். ஸோ நிறைய அழகான விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கே தெரியும், நீங்கள் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய தடவை வந்திருக்கீங்க. ஸோ அப்போலாம் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், ஒரு ஜாலியான ஒரு விஷயம் நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. இல்லை பயப்படவேனா கொஞ்சம் பயப்படலாம், அதை மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க. ரெடியா? ஸோ ரெடியா இருக்காரு. ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுத போறீங்க, ஆனால் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு ஆன்சரை நீங்க எழுதிருவீங்க, எங்க கிட்ட காட்ட மாட்டீங்க. ரெண்டாவதா நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அந்த ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சரை நீங்க காட்டணும். அஜோஜோ. மூணாவது கேள்விக்கு செகண்ட் ஆன்சரை காட்டணும், நாலாவது கேள்விக்கு தேர்ட் ஆன்சரை காட்டணும். நீ ரிவர்ஸ்ல வாங்களேன், ரிவர்ஸ்ல வந்தோம் அப்படின்னாலும் அதேதான். ஆறாவது கேள்விக்கு அஞ்சாவது, அஞ்சாவதுக்கு நாலாவது, அப்படி. ஸோ வெரி வெரி சிம்பிள், நீங்கள் ஆன்சரை எழுதினா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். ஸோ முதல் கேள்வி எனக்கு தெரிஞ்சு பூஜிதாவே கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லேயே ஒரு ப்ராமிசிங்கான எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் இவர் தான் அப்படின்னா யார்? தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில்
ரொம்ப பெரிய ஒரு பேரா இருக்கும் போலயே. ஓகே, காட்டக்கூடாதுன்னா இப்ப ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு இவர் தான்ப்பா காம்படிட்டர், எனக்கு காம்படிஷனே இவர் தான் அப்படின்னு நீங்க நடிக்கிற ஆக்டர் யார்? கல்லு விட்டு போறாங்க நினைக்கும் போது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கலாம். யூ லுக் அப் டு அவர் மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அவர் மாதிரி. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் யாராவது ஒருத்தர் இருக்குங்க. ஒருத்தர் இல்ல, நாலு பேர் இல்ல, பத்து பேரா கூட இருக்கலாம் அது. இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டா, நம்ம எனக்கு வந்து தோனி மாதிரி வரணும், சச்சின் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் இருக்கும் இல்லையா, நான் ரஜினி சார் மாதிரி வரணும், விஜய் சார் மாதிரி வரணும், இவர் மாதிரி வரணும், அவர் மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஒரு ஃபீல்டில் ஒரு ஒருத்தர் இருப்பாங்க. அது அந்த எபிடமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருப்பாங்க. என்ன சொல்றது, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் பர்சன் நான் பார்க்குறேன். சூப்பர் ஆக்டர். நினைக்கூடிய ஒரு பர்சன் யார் நிறைய இருக்காங்க? ரெண்டு எழுதிக்குவா? ரெண்டு. ஓகே, ரொம்ப ஜெனியூன். காட்டக்கூடாது இப்போ? இல்ல, காட்டல காட்டல, நான் பாத்துக்கிட்டேன் கரெக்டா இருக்கா ஸ்பெல்லிங். ஓ ஓகே, எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ இதுக்கான கேள்வி என்னன்னா, 30 நாளில் நடிப்பு கற்றுக்கொள்வது எப்படி? இந்த புக்கை உங்களுக்கு கிஃப்ட் பண்றேன். அநியாயம் பண்றீங்க, கிஃப்ட் இல்ல, அநியாயம் பண்றீங்க. கவின்னா ஓகே. எனக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க பண்ண படங்கள், அவங்களும் அவங்களுடைய கரியர்ல, யூனோ, அசோக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப காலத்துலேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி படங்கள், அதுக்கப்புறம் தெகிடி, அதுலேருந்து நிறைய படங்கள், நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகி அப்புறம் ஹிட்டு கொடுத்து, ஃப்ளாப் ஆகி ஹிட்டு கொடுத்து இன்னைக்கு ஐ திங்க் போர் தொழில் வரைக்கும் வந்திருக்காரு. ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. கவின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகெயின் சின்ன திரையில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படங்கள், அகெயின் இன்றைக்கி டடா ஒரு பெரிய ஹிட். ஸோ அவங்களுடைய ஜேர்னி வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் இந்த யங் ஜென்ரேஷன், அடுத்த அப்கமிங் ஹீரோஸில் எனக்கு தெரிஞ்சு, எனக்கு ரீசன்ட் டைம்ஸில் அவங்கள வந்து நான் ரொம்ப ப்ராமிசிங்காகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் பார்க்குறேன். நான் சந்தோஷமாக இருக்குது. சூப்பர். நான் இதில் என்ன ஒரு பியூட்டினா, இதே விளையாட்டை அவங்க ரெண்டு பேருமும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் விளையாடிருக்காங்க, பயங்கரமாக மாட்டியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. யா, ஓகே ஓகே. ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருந்த மாதிரி, 30 நாளில் நடிப்பு கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்ற புக்கை இந்த ஒரு ஆக்டருக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு பர்சன் யார்? எனக்கு எதிரா ஒரு டெரிஃபிக்கான வில்லன் அப்படின்னா இவர்தான். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் எழுதுனேன், பட் இந்த க்வெஸ்சனுக்கு இப்படி நீங்க கேப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பட் வில்லி அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. இது வில்லி அவங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே. ஆடா ஆடா ஆடா, என்னடா இவ்வளவு பில்டப் குடுக்கறாரு, யார் அந்த ஃபெமில வில்லி அப்படினா? நான் உங்களுக்கு வில்லியா? யா, எனக்காக வந்து ஒரு பவர்ஃபுல்லான பஞ்ச் டயலாக் சொல்லு பார்க்கலாம். வில்லி மாதிரி